Hi friends, welcome to my channel. In this channel, Rava Kesari, how to do it? That is hotel style. First, in the recipe, we will make a kadai. That is 1 cup of rice. We will make a kadai. We will make a Rava Kesari. We will make a kadai. Then, we will make a kadai. We will make a kadai. We will make a kadai. We will make முந்திரி பருப்பு நீங்க தேவையான அளவுக்கு சேர்த்துறலாம் கலர் வந்து चेंज ஆனதும் ஒரு பாத்திரத்திலே மாத்திரலாம் அப்புறம் கொஞ்சம் கிஸ்மிஸ் சேர்த்துக்கோங்க இப்போ फ्लेம் வந்து லோ फ्लेம்ல வெச்சுக்கோங்க ரெடி ஆயிடுச்சு வேற ஒரு பாத்திரத்திலே மாத்தி வெச்சிரலாம் இது ஒரு ஓரமா இருக்கட்டும் இப்போ அதே நெய்யில ஒரு கப் அளவுக்கு ரவ சேர்த்து லோ फ्लेம்ல வைத்து நல்லா வறுத்துக்கோங்க ஹை फ्लेம்ல வைத்து வறுத்தீங்கனா ரவையோட கலர் சீக்கிரமா चेंज ஆயிடும் பாருங்க ரவ நல்லா வறுபட்டுடுச்சு இப்போ இதுல தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து சூடா இருக்கணும் சூடான தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா mix பண்ணிக்கலாம் எந்த கப்பில ரவை அளந்தீங்களோ அதே கப்பில 3 கப் தண்ணி அளந்து சேர்த்துக்கோங்க தண்ணி சூடா இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க நல்லா கலந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா கேசரி கலர் சேர்த்துக்கோங்க நல்லா mix பண்ணிக்கலாம் இப்போ இதுல sugar சேர்த்துறலாம் 1/2 கப் அளவுக்கு sugar சேர்த்துக்கோங்க நல்லா mix பண்ணிக்கலாம் இப்போ இதே மூடி போட்டு மூடிட்டு low flameல 2 நிமிஷம் வேக வச்சிரலாம் இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு எல்லாமே நல்லா செட் ஆயிடுச்சு ஒரு தடவை நல்லா mix பண்ணிக்கோங்க இப்போ இதிலே கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா mix பண்ணிக்கோங்க இப்போ இதிலே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்ச கேஷ்யூ நட் அப்புறம் கிஸ்மிஸ் சேர்த்துறலாம் பாருங்க கேசரி வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू